புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% உள்ஒதுக்கீடு வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% உள்ஒதுக்கீடு வழங்க கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டன. ஆனால் அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததன் காரணமாக 10% இடஒதுக்கீடு தொடர்பான கோப்புக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. இதனிடையே கடந்த 4 ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு அளிக்காமல் இருந்து வந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து உள்ஒதுக்கீடு அளிக்க கோரிக்கை வைத்து வந்தனர். மேலும் 10% இடஒதுக்கீடு அளிக்க முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பரிந்துரை செய்திருந்தார். இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% உள்ஒதுக்கீடு அளிப்பது தொடர்பான முடிவு எடுக்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவை வளாகத்தில் நேற்று மாலை அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. மேலும் அமைச்சரவையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% உள்ஒதுக்கீடு அளிக்க அப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 10% இடஒதுக்கீடு தொடர்பான கோப்புகளை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தாா்.